இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு சமூக வலைத்தளங்களான வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப அதிகமாக நம்ம படிச்சிருப்போம், நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 வயசு பையன் 15 நாளைக்கு முன்னாடி ரோட் சைடில் விற்கிற அன்னாசி பழம் வாங்கி சாப்பிட்டான். அது சாப்பிட்டு 15 நாளில் அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்போ டாக்டர் வந்துட்டு அவனோட பிளட்டை செக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஹெச்ஐவி வைரஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் கிடையாது, ஆனால் அந்த பையனுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறப்போ அந்த பையன் அந்த மாதிரி 15 நாளைக்கு முன்னாடி அன்னாசி பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பழம் விற்கிறவரை போய் பார்க்குறப்போ அவர் கையில் கட்டு இருந்துச்சு, அதுலேருந்து வந்த ரத்தம் வந்துட்டு அந்த பையன் சாப்பிட்ட அன்னாசி பழத்தில் சேர்ந்துடுச்சு. அந்த ரத்தம் கலந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே போஸ்ட்டையே மாடிஃபை பண்ணி பானிபூரி சாப்பிட்ட மாதிரியும் எழுதியிருப்பாங்க. மேட்ரு ஒரே மேட்ராக தான் இருக்கும், பட் பானிபூரி சாப்பிட்டதுனால அந்த பையனுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் வந்துட்டு அதே பையன் இந்த மாதிரி இதே ஸ்டோரியில் வந்துட்டு பர்கரை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பர்கர் சாப்பிட்டதுனால அந்த பர்கருக்காக வெட்டின வெங்காயத்தில் ரத்தம் கலந்துடுச்சு, எய்ட்ஸ் உள்ளவரோட ரத்தம் கலந்துடுச்சு, அதனால் அந்த பையனுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமாக வந்துட்டு போஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துலேயும் அந்த ஃபுட் ஐட்டத்தை மட்டும் மாற்றி மாற்றி அவங்க இந்த இந்த விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு, நிறைய பேர் இது வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. இது இல்லாமல் வந்துட்டு ஒரு வாழைப்பழத்தில் வந்துட்டு ரத்தம் இருக்கிற மாதிரி அதில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த வாழைப்பழத்துலேயும் வந்துட்டு ஹெச்ஐவி பிளட்டை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரஞ்சு பழத்தில் வந்துட்டு ஹெச்ஐவி பிளட் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் அல்டிமேட்டாக என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க வந்துட்டு சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு இன்ஃபெக்ஷனை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வழியாகவோ இல்லை குடிக்கிற ஜூஸோ இல்லை ட்ரிங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வெளியாக நமக்கு பரவாது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்துட்டு நம்ம அந்த ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரத்தத்தில் மட்டும்தான் அது வந்துட்டு உயிரோடு இருக்கும். அது எப்போ வந்துட்டு ரத்தத்துலேருந்து வெளியில் வருதோ அப்போ வந்துட்டு டீகம்போஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஏர் கூட வந்துட்டு அது ரியாக்ட் ஆகிறப்போ அது வீணாக போயிடும். அதே மாதிரி நம்ம அந்த ஃபுட்டை வந்துட்டு சமைச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்னாலேயும் டீகம்போஸ் ஆகிடும். இதெல்லாம் விட அப்படியே நம்ம வந்துட்டு சாப்பிட்டாலுமே நம்ம வயிற்றில் சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால அந்த வைரஸ் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிடும். ஆகையினால நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ இல்லை குடிக்கிற திரவங்கள்னாலேயோ கண்டிப்பாக நமக்கு எய்ட்ஸு பரவுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே நேரத்தில் இந்த எய்ட்ஸ் எப்படி பரவும் அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியாமல் ஹெச்ஐவி பேஷண்ட் யூஸ் பண்ண சிரிஞ்சை வந்துட்டு அதே சிரிஞ்சு இல்லை அதே நீடில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணால் அப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெச்ஐவி வைரஸ் உள்ள ரத்தத்தை தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், அதனாலையும் வந்துட்டு எய்ட்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் எய்ட்ஸ் வருமே தவிர நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ இல்லை குடிக்கிற திரவங்கள் வழியாகவோ நமக்கு எய்ட்ஸ் வரவே வராது. ஸோ இந்த விழிப்புணர்வு தான் இந்த வீடியோவோட நோக்கமே. தேங்க்யூ.